நிச்சயம் நாம் நோயில்லா உலகத்தை படைப்போம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய மனைவியை அவர் ஆங்கில மருத்துவத்தில் குணம் பெற்று வருவதற்கு முன்னால் நீங்கள் அவரை சென்று பார்த்து வருவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியா மூணு நாள் ட்ரீட்மெண்ட் சொன்ன கொடுத்தாரு. அந்த மூணு நாள் வந்து கம்மஞ்சாப்பாட்டு புழுதினி டெய்லி காலையில காலையில் நிறைய குடிங்கன்னு சொன்னார். எப்படி கம்மஞ்சாப்பாட்டுடைய புழுதுண்ணி காலையில் காலையில் நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் போட்டார். நாலாவது நாள் நானாகவே எழுந்து என்னுடைய மனைவியை பார்ப்பதற்கு மருத்துவமனைக்கு சென்று விட்டேன். அந்த சிக்கன்குனியா நோய் எனக்கு என்னுடைய மனைவியோட எனக்கு தான் கடுமையாக பாதிக்கப்பட்ட. ஏன்னா பாத்ரூம் கூட போக முடியாமல் என்னை வந்து தூக்கிட்டு தான் பாத்ரூம் போனாங்க. அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டேன் சிக்கன்குனியாவில். அந்த சிக்கன்குனியா நோயை மூன்று நாளில் நீரில் போட்டு அந்த கம்மஞ்சாப்பாட்டு புழுதுனியெல்லாம் குடிக்க சொன்னார். அதெல்லாம் குடிச்சது பார்த்து மூணாவது நாள் பூரண குணமடைந்து நான்காவது நாள் நான் என்னுடைய மனைவியை பார்ப்பதற்கு மருத்துவமனைக்கு சென்று சரியாக பத்து நாள் கழித்து தான் என்னுடைய மனைவி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிருந்தாள். ஆக அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் இவ்வளவு சிறப்பான வைத்தியம் இருக்கிறது என்று நான் சொல்வதில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் நான் சொல்லி கூறிக்கொள்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த பிறவியில் நாம் எத்தனை தொழில்களில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அதிலெல்லாம் கிடைக்காத இன்பம் ஆசிரிய பணி மருத்துவ பணி இந்த இரண்டிற்கும் கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டுமே கடவுளுக்கு ஒப்பான தொழிலாக கருதப்படுகிறது. எத்தனை ஆனந்தம் நம்மிடம் குணம் பெற்ற ஒருவர் நம்மிடமே வந்து சொல்லும் பொழுது இதை நம்மோடு சேர்ந்து அனைவரிடம் சொல்லும் பொழுது கிடைக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும். அன்பு நண்பர்களே, இது மட்டுமல்ல, இன்னும் அதாவது படிக்காதவங்க ஒரு வகையான பாதையில் போயிட்டுருப்பாங்க, படித்தவங்க ஒரு வகையான பாதையில் போயிட்டுருப்பாங்க. அந்த வகையில் பிஏ பிஎல் படித்து இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவத்தின் மீது நாட்டம் ஏற்பட்டு தான் பெற்ற அனுபவங்களை உங்கள் முன் கலந்து பரிந்துரைக்க வருகிறார் திருமதி கே.ஆர். சுதா அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க குடும்பம் முழுக்குமே அக்குப்பஞ்சரை நம்பி வரக்கூடிய அளவிற்கு இருக்கிறாங்க. அவங்க இந்த மருத்துவத்தின்பால் அவ்வளவு பற்று வைத்திருக்கிறார்கள்.
அனைவருக்கும் வணக்கம். இங்க இந்த மேடையில பார்த்தா பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் பார்த்தா அக்கு பஞ்சம் மருத்துவம் படித்தவங்களே வந்திருக்கிறாங்க. இதில் நான் என்ன சொல்றதுக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் இதில் வந்து அனுபவப்பட்டதை கண்டிப்பாக உங்களுக்கு பகிர்ந்தே ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்தது வந்து என் சின்ன பொண்ணுக்காக தான் நான் இந்த அக்கு பஞ்சம் மருத்துவத்துக்கே வந்தேன். ஏன்னா அவள் வந்து 9 வயசில் இருக்கும்போது அவளுக்கு காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் வந்தால் பொதுவாக நம்ம மருத்துவத்துக்கு போனோம்னா உடனே ஒரு மருந்து ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தை ஒரு சின்ன 60 ml பாட்டில், இவ்வளோ பெருசாக இருக்கும், இந்த பாட்டில் கொடுத்தாங்கன்னா அது 5 ml முதல்ல கொடுக்கணும். அந்த 5 ml கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம உணவு கொடுத்தாகணும். உணவு கொடுக்காம அதை கொடுத்தோம்னா வயிறில் புண்ணு வந்துடும் அப்படின்பாங்க. சரி, உணவு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 5 ml மருந்தை கொடுத்தோம்னா அடுத்த 2 நிமிஷம் உள்ள போன மருந்துலேருந்து, உள்ள போன உணவுலேருந்து ஒரு துளி இல்லாமல் வயிற்றுக்குள்ள ஒரு துளி கூட உள்ளே இருக்காது, அத்தனையும் வாமிட் பண்ணுவான். சரி, வெறும் மருந்தாக கொடுத்தாதான் அப்படி வாமிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை கலந்து கொடுப்போம் அப்படின்னு சக்கரை கலந்து கொடுத்தோம்னா அதையும் வாந்தி எடுப்பான். அந்த 60 ml மருந்தில் வெறும் 30 ml மட்டும்தான் வயிற்றுக்குள்ளே போகும். போய் குணமாகுமா? குணமாகாது. இந்த சமயத்தில் கரெக்டாக போன வருஷம் 2016 செப்டம்பர் மாதம் கரெக்டாக ஃபீவர் வந்தது. என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, அக்கு பஞ்ச டாக்டருங்க கொந்தப்படையில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். வந்து அவர் என்ன சொன்னார்னா, ட்ரீட்மெண்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன சொன்னார்னா, சூடு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் துணியை போட்டு, ஈர துணியை போட்டு சூட்டை குறைக்காதீங்க. எந்த வகையிலையும் சூட்டை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. தூணு அந்த சூடு தானாக சரியாகும் அப்படின்னாரு. சரி, ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டோம். போனால் காய்ச்சல், ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் காய்ச்சல் குறைஞ்சிருச்சு. திருப்பி திருப்பி காய்ச்சல் வருது. டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் என்னங்க சார் திருப்பி காய்ச்சல் வருது அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு சிறந்த இன்னொரு மருத்துவம் சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணிக்கு 10 மிளகு போட்டுக்கோங்க. அந்த மிளகை வந்து, மிளகு தண்ணியை வந்து 1/2 டம்ளராக சுண்ட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னாரு. சரின்னு அதை ஆரம்பித்தேன். அது குறையும், திருப்பியும் சூடு வரும். அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நைட்டு நானும் தூங்கலை, என் பொண்ணும் தூங்கலை, அந்த அளவுக்கு சூடு இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு பயமாக இருக்குது, சூடு அதிகமான நமக்கு மண்டையில் சூடு ஏசினா நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை இல்லையா எவ்வளோ பாதிக்கப்படும், ரொம்ப பயமாக இருந்தது. இருந்தாலும் நம்பிக்கையோடு நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து செஞ்சேன். அடுத்த நாளும் திருப்பியும் சார் சூடு கொஞ்சம் குறையுது, திருப்பியும் வருதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்தேன். அப்போ வந்து திருப்பியும் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு உபாயம் சொன்னார். என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம ஆப்பிள் பழத்தை எப்படி சாப்பிடுவோம், ஆப்பிளை வந்து ஒன்னா உடம்பு சிலனா துண்டு பண்ணி ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க, சீக்கிரமாக ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிங்க அப்படிம்பாங்க. ஆனால் சண்முகம் டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து ஆப்பிள் பழத்தை அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அதை வந்து திருப்பி 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளருக்கு 10 மிளகு வீதம், 10 மிளகு தான் போட சொல்லுவார், அதுக்கு மேலே போட சொல்ல மாட்டார். 1 டம்ளருக்கு 10 மிளகு, 4 டம்ளருக்கு 40 மிளகு போட்டு கொதிக்க வச்சு அதையும் பாதியாக சுண்டை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அது வேலை செஞ்ச மாதிரி வேற எந்த மருந்தும் என் பொண்ணுக்கு வேலை செய்யலை. அதுக்கப்புறம் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்தா அந்த மருந்து, அந்த ஆப்பிள் கஷாயம், கஷாயம் தான் சொல்லணும், அந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் தான், அது மருந்துன்னு சொல்லக்கூடாது, தேவாமிரதம். அப்படி அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு குணமாயிருச்சு அந்த விஷயம். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து காய்ச்சல் வரலை, இது வரைக்கும் கடவுள் அருளால் காய்ச்சல் வரல. ஆனால் சளி தொந்தரவு இருக்கும். சளி எதா என்ன, நம்ம தான் நம்மளைய குழந்தைங்களை ஈர்க்கறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்கு. மீடியாக்கள், விளம்பரங்கள், சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம். எனக்கு இந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறது, ஐஸ்கிரீம் கொடுக்கறதுனால பயமாக இருக்கும். ஏன்னா உள்ளே சாப்பிட்ட உடனே சளி, உடனே தொண்டை கட்ட ஆரம்பிச்சிடும், சளி வந்துடும். சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட டாக்டர்கிட்ட திருப்பி சளி வரும், வைத்தியத்துக்கு வருவோம். அவளுக்கே ஒரு சமயத்தில் முடியல அப்படின்னா, அம்மா நம்ம சண்முகம் டாக்டர்கிட்ட போயிடலாம்மா. வந்தால் ஒரே நாள் தான் ட்ரீட்மெண்ட், அப்புறம் சரியாயிடும், அதுக்கப்புறம் வரமாட்டோம். அந்தளவுக்கு அவளை சரி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போவும் நான் தைரியமாக என் பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னா சண்முகம் டாக்டர் தான். அவர் வந்து அவர்கிட்ட வந்துட்டுனா போதும், சரியாயிடும், அந்த சளி பிரச்சனை தொந்தரவு சரியாயிடும். இது என்னோட பொண்ணு விஷயம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பர்டிகுலராக ஒரு விஷயந்தான் தொந்தரவு பண்ணும், எனக்கு அப்படி இல்லை. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்தது வந்து கொழுப்புக்கட்டி. கொழுப்புக்கட்டிக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், எல்லாம் இதுக்கு எடுத்துட்டு எல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க. திருப்பியும் அதே இடத்துல அதே மாதிரி வந்தது. அப்போ என்ன பண்ணேன், டாக்டர்கிட்ட வந்தேன், சார் திருப்பியும் கொழுப்பு கட்டி வந்துருச்சு, எனக்கு நீங்கள் அதை குணப்படுத்தணும்னு சொல்லி சொன்னேன். எனக்கு அவர் வந்து எந்த மருந்தும் கொடுக்காம வெறும் நீடல் மட்டுமே போட்டு அதை குணமாக்கினார். அந்த இடத்துல திருப்பி எந்த காயமோ எந்த வடுவோ எந்த இதுவுமே இல்லாமல் உருவாக்கி கொடுத்துருக்கார் அந்த இடத்துல எனக்கு. அது வரைக்கும் நான் ரொம்ப பாராட்டணும் அவருக்கு. இன்னொரு விஷயம் எனக்கு வந்து தலைவலி. தலைவலினா சும்மா தலைவலி இல்லைங்க, எல்லாத்து தலைவலினா முன்னால் தலைவலி தான், முன்மண்டை தான் வலிக்கும். ரெண்டு நெத்தி போட்டு பிடிச்சிட்டு வலிக்குது வலிக்குதுன்னா தைலம் தடவைனா சரியாக போயிருப்பாங்க. எனக்கு அப்படி கிடையாது. என்னுடைய பிரச்சனை வந்து காதுக்குள்ளே சூடு ஏறிடும். சூடு ஏறிச்சுன்னா பின்மண்டையில் தொடரி வரைக்கும் பயங்கரமாக வலிக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவோம், முதல்லலாம் கண்ணை இருக்க கட்டி வெளிச்சத்து பார்க்கவே முடியாது, கண்ணை இருக்க கட்டிக்குவேன், இருக்க கட்டிட்டு தலையை போட்டு கட்டிட்டு அமுத்தி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருப்போம். சரி மாத்திரை போடலான்னு மாத்திரை போடுவோம். மாத்திரை போட்டால் கொஞ்ச நாள் அது கேட்கும், அதுக்கப்புறம் ஒரு மாத்திரை பத்தாது நமக்கு. திருப்பி ஒரு மாத்திரை காலையில் போட்டால் சாயங்காலம் இன்னொரு மாத்திரை போடணும். ரெண்டு மாத்திரை போட்டாலும் என்னாச்சு, அது எனக்கு அல்சர் ப்ராப்ளத்தை உருவாக்கிடுச்சு, வயிற்றுல புண்ணு. மாத்திரை போடுறதுக்கு பயம். அதுக்கும் நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த தலைவலியை சரி பண்ணணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது ஒரு வாரம் ட்ரீட் பண்ணார், சரியாயிடுச்சு, திருப்பி அந்த ப்ராப்ளம் வரதில்லை. அப்படியே வந்தாலும் நமக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ், தலையில் மசாஜ் பண்ணிட்டோம்னா சரியாயிடுது. அதனால் எனக்கு இப்போ அந்த தொந்தரவு இல்லை. இன்னொருது வந்து கழுத்து வலி. கழுத்துலேருந்து நமக்கு இந்த விரல் நுனி இருக்கு பாருங்கள், பெருவிரல் நுனி வரைக்கும் இப்படி ஃபுல்லாக வலிக்கும். அந்த வலிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணார், அதுவும் எனக்கு நான் சரி பண்ணிட்டேன். என் உடல் ஆரோக்கியத்தை வந்து சரி பண்ணிட்டதை வந்து நம்ம டாக்டர் கிட்டான். அடுத்து வந்து எங்கள் வீட்டுக்காரர், இத்தனைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தவர் அவர் தான். சலிக்காமல் கூட்டிகிட்டு வருவார், கஷ்டமாக இருக்குது வாங்க போகலாம் டாக்டர்கிட்ட போகலான்னு சொன்னால் டக்குன்னு கார் எடுத்துகிட்டு கூப்பிட்டு வந்துடுவார், பேசாமல் கூப்பிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்துட்டு அவருக்கும் பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு என்ன பிரச்சனைனா ஹெரணியான்ற குடல் இறக்கம். அந்த குடல் இறக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் வந்தது. முதல்லையே வந்தபோது நாங்கள் வந்து ஆங்கில மருத்துவம் தான், வேறு வழி இல்லை, ஆப்ரேஷன் தான், அது பண்ணி சரியாச்சு. அது திருப்பி பண்ணுனா திருப்பி வரக்கூடாது இல்லையா அந்த நோய். ஆனால் திருப்பியும் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி வந்தது. அந்த குடல் இறக்கம் வந்ததை அதை அவரும் வந்து அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு அவருக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கு, அவருக்கும் சரி பண்ணுங்கன்னு சொன்னதையும் ஒரு வாரம் ஊசி போட்டார், சரியாயிடுச்சு. இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா இருக்கிறாரு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்மஞ்சோறு பழைய சாதம். இத்தனை ட்ரீட்மெண்ட் நடந்த போதும் அவர் எங்களுக்கு சொன்னது வந்து கம்மஞ்சோறு பழைய சாதம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு. அதுவே உங்களுக்கு 50% நோயை குறைக்கும் அப்படின்னாரு, நோயே வராமல் இருக்கும் அப்படின்னாரு. நம்ம பொதுவாக கம்மஞ்சோறு எப்படி சாப்பிடுவோன்னா, வெயில் காலத்தில் வரும்போது தான் நம்ம சாப்பிடுவோம். வெயில் காலத்தில் கம்மங்கூழ், வெங்காயம், மோர் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் இந்த கம்ம சாதம் வந்து பழைய சாதம், இந்த தண்ணி காலையில் எழுந்தோடனே பழைய சாத தண்ணி, கம்மஞ்சோறு பழைய சாத தண்ணி எழுந்தோடனே வெறு வயிற்றில் குடிச்சு பாருங்கள், இறைப்பை முழுக்க குழு குழு குழுன் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அந்த சாதத்துக்கு இருக்குது. அடுத்தது என் பிள்ளைங்க வந்து பெரிய வந்து 10th +1+2, அந்த டைம் நீங்கள் தான் பார்ப்பீங்களே எல்லாம். இப்போ இருக்கிற இதில் வந்து +1+2 காலையில் 7 மணிக்கு 6 மணிக்கெலாம் ஸ்கூலு, சாயங்காலம் 6:30 தான் வருவாங்க, 7 மணிக்கு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் காலையில் 7 மணிக்குலாம் நான் அன்றைக்கி சமைச்சு கொடுக்க முடியாது. அவளுக்கு கம்மஞ்சாதம் தான் போட்டு கொடுப்பேன். கம்மஞ்சாதம் பழைய சாதம் வச்சு சின்ன வெங்காயம் போட்டு அதில் வந்து சரி உங்களுக்கு சளி வரும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அதிலே ஒரு 10 மிளகு போட்டுக்குங்க, 10 மிளகு போட்டு வேக வச்சு தண்ணி ஊற்றி வைங்க, காலையில் எடுத்து கொடுங்க அப்படிம்பார். அதை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு போவா காலையில், அதுக்கப்புறம் மற்ற உணவுகள்லாம் இருக்கும். ஆனால் அதுவே அவளுக்கு வந்து நல்ல எனர்ஜியை கொடுத்தது. இப்படி எங்களுக்கு வந்து குடும்ப மருத்துவராக இருந்தவர், என் பொண்ணுக்கு வந்து சின்ன பொண்ணுக்கு சொல்லணும்னா அவளுக்கு வந்து சண்முகம் டாக்டர் வரணும்னா பேசாமல் வந்துடுவா, அந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி எங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம். அது முக்கியமாக எனக்கு, நான் வந்து என்னோடய உடலை வந்து ஆரோக்கியத்தை வந்து சீர் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து இந்த அட்டாமா அக்குபஞ்சர் மருத்துவம், மாற்றுமுறை மருத்துவம், இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நான் நன்றி சொல்லியே ஆகணும். இதை கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
மகிழ்ச்சி. நமது சேலம் டாக்டர் குமாரசாமி அவர்களை மேடைக்கு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் மொடச்சூர் சண்முகம் அவர்களை மேடைக்கு வருக வருக என அழைக்கின்றோம். இப்போ குணம் பெற்றவர்கள் இந்த இடத்தில் வந்து தன் நோய்கள் குணமான சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அதில் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அந்த நோய் எப்படி குணமானது? மருந்து இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏதோ நாலு இடத்துலையோ அஞ்சு இடத்துலையோ ஊசி போடுறோம். இன்னும் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் ஊசியே போடுறதில்ல, கையில் தான் போடுறோம். ஆனால் நோய் குணமாகுது. இதையத்தான் நாம் இந்த நேரத்தில் வந்து யோசிக்கணும், சிந்திக்கணும். என்னென்னு, நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளாத காரணத்தால் தான் இவ்வளவு காலம் நோயோடு தவித்து கொண்டிருந்திருக்கிறோம் என்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஏன் நாமும் இந்த மருத்துவத்தை படிக்கக்கூடாது என்ற எண்ணத்தை நமக்குள்ளே திரும்ப 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 சொல்லி பார்க்க வேண்டும். அப்படி சொல்லி பார்க்கும் பொழுதுதான் எந்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 நாம் நினைத்தால் அந்த விஷயத்திற்கு ஒரு சக்தி உருவாகும். நீ நல்லதை நினைத்தாலும் சரி, தீயதை நினைத்தாலும் சரி, அது ஒரு சக்தி பெறும். அந்த நேரத்தில்தான் நமக்கு இந்த யோகம் கிட்டும். அந்த உண்மையை தெரிந்து கொண்டு அனைவருமே, படிக்காதவர்கள், இங்கே நிறைய படித்தவர்கள் தான் வந்திருக்கிறீர்கள், படிக்காதவர்களும் முயற்சி செய்துங்கள். இந்த சமுதாயத்தை நோயற்ற சமுதாயமாக மாற்றுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கட்டி வந்துச்சு, அந்த கட்டி ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியும் கூட குணமாகலை, மறுபடியும் வந்துச்சு. ஆனால் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையில் சிகிச்சை செய்த பிறகு அந்த கட்டி இருந்த இடமே தெரியாமல் மாறிவிட்டது, அந்த கட்டியின் சுவடே இல்லாமல் மாறிவிட்டது என்பதை அழகாக உங்களுக்கு சொன்னார்கள். அது எப்படி நடந்தது என்று பார்த்தால், நாம் இந்த இடத்துல தெரியக்கூடிய விஷயம் ஒரே விஷயம்தான். ஒரு தண்ணி இருக்குது, ஒரு டம்ளரில் எடுத்தீங்கன்னா அது திரவத்தன்மையாக இருக்குது. அதே தண்ணியை நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரு நாள் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திரவம் திடமாக மாறிடுது. இதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயம். அது எப்படி அந்த திரவம் திடமாக மாறியது என்று யோசித்து பார்த்தால், அந்த ஃப்ரிட்ஜோட வேலை என்ன என்று பார்த்தால், அந்த பெட்டிக்குள் இருக்கக்கூடிய பிராண காற்றை எல்லாம் வெளியேற்றும் வேலையை செய்வது தான் ஃப்ரிட்ஜ். இந்த சுத்தமான காற்றுகள் எல்லாம் வெளியேறிய காரணத்தால் அந்த ஃப்ரிட்ஜுக்குள் வைக்கப்பட்ட தண்ணீர் கடினத்தன்மையாக ஐஸாக மாறிவிட்டது. இது போலத்தான் நமது உடம்புக்குள்ளும் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்திலே ஒரு கட்டி உருவானால் அந்த கட்டி எந்த உறுப்பின் சக்தி பாதைக்கு சம்பந்தமானது என்பதை பார்க்க வேண்டும். அந்த சக்தி பாதைக்கும் எந்த உறுப்புக்கும் தொடர்பு உள்ளது என்பதை பார்க்க வேண்டும். அந்த உறுப்பு எதனோடு நெருங்கிய உறவு வைத்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த விஷயங்களை பார்த்து எந்த உறுப்போடு நெருங்கிய உறவு வைத்திருக்கிறதோ அந்த உறுப்போடு நாம் தொடர்பு கொண்டால் கட்டாயம் நாம் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். இப்படித்தான் அவர்களுக்கு இருந்த கட்டி குணமாக்கப்பட்டது. அதாவது அவர்களுக்கு ஜிபி சக்தி பாதையில் ஒரு சிறிய கட்டி இருந்தது. அந்த ஜிபி சக்தி பாதையில் கட்டி இருந்தால் அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அவர்களுக்கு இறைப்பையில் அல்சர் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். இதை நான் புரிந்து கொண்டேன். இறைப்பையில் இருந்த அல்சரை குணமாக்குவதற்கான வழிமுறைகளை நாம் செய்ததால் அவர்களின் கட்டி சிறிது சிறிதாக குறைந்து தானாக அந்த சக்தியோட்ட பாதை சீராகிவிட்டது, பழைய இயல்பு நிலைக்கு வந்துவிட்டது. இவ்வளவுதான் விஷயம். எந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனை எந்த உறுப்பிற்கு சொந்தமுடையது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து அதற்கான வழிமுறைகளை
கையாண்டால் நிச்சயம் நம் மருத்துவத்தில் தோல்வியே கிடையாது என்பதை உணர முடியும். அடுத்தபடியாக இவர்களுக்கு முன்னால் பேசிய மதிப்புக்குரிய மயில் சுவாமி அவர்கள் சொன்னார், மயில்ஸ் என்ற நோய்க்கு நம்மிடம் சிகிச்சைக்கு வந்தார். அடுத்தபடியாக தோள்பட்டை வலி என்ற பிரச்சனைக்காக நம்மிடம் வந்தார். இரண்டுமே பெருங்குடல் சம்பந்தமான பிரச்சனை. பெருங்குடலுக்கும் எந்த உறுப்பிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை யோசித்தேன். அந்த பெருங்குடலுக்கும் சிறுகுடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். சிறுகுடலில் அல்சர் இருப்பதை அவர் நாடியின் மூலமாக பார்த்து அறிந்தேன். அந்த சிறுகுடலில் இருக்கக்கூடிய அல்சரை குணமாக்கும் பொழுது சர்வ சாதாரணமாக அந்த தோள்பட்டை வலி காணாமல் போனது, சர்வ சாதாரணமாக அந்த பைல்ஸ் என்னும் பிரச்சனை காணாமல் போனது. இவ்வளவுதான் சாதாரண விஷயம். இதுக்கு வந்து நாம் வந்து எந்த விதமான கவலையும் பட வேண்டியதில்லை. ஸ்கேன், எக்ஸ்ரே இதுவெல்லாம் எதுவுமே தேவையில்லை. விஷயங்களை தெரிந்துகொள், அது எதனால் உருவாகிறது என்பதை புரிந்துகொள், அதற்கும் எதற்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதற்கு எந்த புள்ளிகளை தேர்வு செய்தால் குணமாகும் என்பதை திட்டவட்டமாக முடிவு செய்த பிறகு அந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுங்கள். உங்களது திட்டவட்டமான எண்ணங்களும் நீங்கள் செய்து சிகிச்சை செய்த ஊசியின் பலனும் சக்தியும் அந்த நோயை குணம் செய்து ஒரு அபூர்வ ஆற்றலை ஏற்படுத்தி ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி செஞ்சிடலாம். இனி சேலத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய டாக்டர் குமாரசாமி அவர்கள் நம்மிடம் சிறிது நேரம் உரையாடுவார். வாருங்கள் வாருங்கள், வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம அக்குபஞ்சரில் நம்ம சாதனையாக 2030 நிர்ணயிச்சிருக்கிறோம். 18 ஆண்டுகளை கடந்துட்டோம், இன்னும் வெறும் 11 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்குது. இதற்குள்ள ஒரு இமாலய சாதனையை புரியணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய முயற்சிகளும் பண்ணுறோம். இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து நமக்கு சென்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது பேராசிரியர் காலத்தில். இன்றைய காலத்தில் 35 மேலே சென்டர்ஸ் வந்து எல்லாமே வந்துடுச்சு. குறிப்பாக சென்னையை நினைக்கிறோம், கிட்டத்தட்ட 6-7 சென்டர்ஸ் இருக்குது. சேலத்தில் நினைக்கிறோம் 3 சென்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அபரிமிதமான வளர்ச்சிக்கு வித்திட்டவர் நமது தற்போதைய பேராசிரியர் சபீர் அப்துல்லா அவர்களுக்கு கரம் தாழ்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவருடைய பணி இன்றைய காலகட்டத்தில் அபரிமிதமான வளர்ச்சி, கொஞ்சம் கூட தொய்வில்லாத வளர்ச்சி. கடந்த வாரம் ஒன்று எங்களுடைய சென்டரில் ஜோனல் மீட் நடந்துச்சு. அந்த ஜோனல் மீட்டுக்கு அவருக்கு ஆக்சுவலாக வர ப்ரோக்ராம் மேக்சிமம் இல்லைன்னு சொல்லிட்டார். திடீர்னு 4 மணிக்கு வந்து நிற்கிறார். எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி முடிஞ்சு ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைத்து கொடுத்தாரு. 7:30 வரையில் நிகழ்ச்சி தொடர்ந்துச்சு, 5 மணியோடு முடிய வேண்டியது. திடீர்னு மழை வந்ததுன்னு ஒரு காரணமாக சரி அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சா எங்கள் சென்டரில் படித்த ஒரு மாணவியினுடைய கிளினிக் ஓப்பனிங் ஒன்று அமைஞ்சிடுச்சு. ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி நேரமாயிடுச்சு, வந்து உங்களால் வந்து அந்த கிளினிக்கை ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சேன். அவ்வளோதான், போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டார். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கிளினிக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அம்மா வந்திருந்தாங்க, கவிதாராணி வந்திருந்தாங்க, யூசுப் ஐயா வந்திருந்தாங்க, இத்தனை பேரும் போய் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் காரைக்குடி போகிறார். கற்பனையில் நினச்சி பாருங்கள், அங்கேருந்து வந்து கரூரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு, சேலத்து ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு, இன்னொரு கிளினிக்கை அட்டன் பண்ணிவிட்டு, இவங்களை போய் பஸ் ஸ்டாண்டில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயா கிளம்பி போகிறார். எத்தனை மணி நேரத்துக்கு? ஒரு நாள் மறுநாள் மறுபடியும் நிகழ்ச்சி அட்டன் பண்ணுறார். அங்கேருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஐயா இதெல்லாம் எனக்கு வந்துச்சு கிளினிக் வர வேண்டிய மெட்டீரியல்ஸ். அப்படியே சொல்கிறார் மெமரியில், சரி இதெல்லாம் நாங்கள் இன்னும் கொடுக்கல, அனுப்பி வைக்கிறேன்னு. மெமரி ஐக்யூ நினச்சி பாருங்க, இந்த வயதில் அவருடைய ஐக்யூ எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் டெவலப் ஆகியிருக்கு. முன்னாடி பார்த்த சபீர் ஐயாவையும் இன்னைக்கு பார்த்த சபீர் ஐயாவையும் கற்பனை பண்ணி பாருங்க, உடலுடைய எப்படி அமைப்புகள் இருக்குன்னு. ஓடி வரார் படி மேலே ஏறி, கஷ்டப்பட்டு நடந்த நடை இன்றைய நடையினுடைய மாற்றங்கள், இதுக்கு அத்தனையுமே எது சொல்லுது? அவருடைய உணவு பழக்கங்கள், எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவ முறைகள்,
அப்ப ஒவ்வொருவரும் இதை மாதிரி கடைபிடிச்சா நம்மளாலையும், எனக்கு 70 வயது ஆயிடுச்சு, காலையில இருந்து நான் 7:30 to 4:30 நான் எழுந்திருக்கிறேன், என்னுடைய பயிற்சிகளை செய்யறேன், நான் வந்து வேதாத்திரியத்துல பேராசிரியராக இருக்கிறேன், என்னுடைய பயிற்சி முறைகள் அத்தனையுமே கடந்த வாரம் வந்திருக்கும் போது கூட ஐயா கிட்ட ஒரு சீடி போட்டு காட்டினேன், ஐயா பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் இதனுடைய பயிற்சியினுடைய நினைக்கு எனக்கு ஒரு 1/2 to 3/4 hours ஒதுக்கி தரணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த பயிற்சியில் அத்தனையுமே நான் செய்த பயிற்சி, நான் ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன், சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கொடுத்தாங்கன்னா அதற்குள்ள அதனுடைய சீடியை போட்டு காடக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அமையும் என்ற நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளை எழுதிட்ட பிறகு நான் 6 மணிக்கு வந்துட்டு 8 to 8:30 நான் கிளினிக் போயிடுறேன். 4:30 to 5 வரையில் எனக்கு கிளினிக்கை பார்க்குறேன், 10 beds இருக்கு, ஓய்வு என்பதே இல்லை. அதுக்கப்புறம் உட்காந்து நான் நோட்ஸ் எடுக்கணும், மறுநாள் காலைக்கு தேவையானதை. 10 beds உள்ள பேஷண்ட் என்கிட்ட தொடர்ந்து ரெகுலராக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து நோயாளிகளை, புதிய புதிய நோயாளிகளை கண்டு பார்க்குறோம். ட்ரைனிங் ரெகுலராக எல்லா பேஷண்ட்டுக்கும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அத்தனை பேருக்குமே ட்ரைனிங் தரும். இப்படி கொடுத்தா நம்ம அக்குபஞ்சர் வளர்ச்சி குன்றுமா உயருமா? நம்மளால் கொடுக்கக்கூடிய பயிற்சியினுடைய தத்துவம் தான் நமக்கு விளக்கமாக இருக்கணும். அந்த விளக்கத்தை முறையாக நமக்கு மாணவர்களுக்கு திணிச்சுட்டா, எங்கள் சென்டரில் படித்தவங்க மேக்சிமம் இப்போ கிளினிக் வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களையும் ஏர்னிங் பண்ணுறாங்க. நான் ஒரு சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறேன், காலையில் 8:30 to 4:30 வரையில் தான் நான் பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய கட்டணம், 4:30 மேலே எத்தனை நேரம் கழித்து வந்தாலும் எந்த நோயாளிக்கும் கட்டணம் வாங்குவதில்லை. இப்படி ஒரு சிஸ்டத்தை நான் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் எங்களால் மருத்துவம் பார்க்க முடியும் என்ற ஒரு ஒரு தைரியமான ஒரு உணர்வு எங்களுடைய பேஷண்ட்டினுடைய வரக்கூடிய அத்தனை நோயாளிகளுக்கும் நாங்கள் அழகாக கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம செய்தால் அக்குபஞ்சருக்கு நம்ம எதையுமே வாங்க வேண்டாம், அரசாங்கம் நம்மளை தேடி வரணும். கவுன்சிலிங் நாங்கள் வைக்கிறோம், இவ்வளோ பேர் இருக்கிறீங்களா, 1000+ பேர்களே அங்கங்கே மாநாடு, பேராசிரியர் காலத்தில் இருந்தது மாநாடு என்பது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும், போன வாரம் இங்கே நடக்குது, அதுக்கு முந்தின வாரம் அங்கே நடக்குது, குவிஸ் காம்படிஷன் நடக்குது, ஜோனல் மீட் நடக்குது, அதுக்கப்புறம் சிஐஇ ப்ரோக்ராம் நடக்குது, அதை முடிஞ்ச பிறகு அடுத்தது வந்து மறுபடியும் சென்னையில் நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், 2 ஆண்டுகள் வருடத்துக்கு 2 கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். நினச்சி பார்க்கறதுக்கு ஸ்டூடெண்ட் கிளாஸ் சொல்லி தரத்துக்கு நேரம் இல்லை, கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியான நேரத்தில் நம்ம இருக்கிறோம். இது அத்தனை பேருமே முறையாக பயன்படுத்தினா நமக்கு கவுன்சிலிங் என்பது மிக மிக அருகில் தான் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பேராசிரியர் தகமை அத்தனை பேர்களுக்கும் நன்றி கூறி, இங்கே வந்துள்ள அத்தனை மருத்துவர்களுக்கும் நன்றி கூறி, வாழ்த்தலை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல் எம் பாலபாளையம் போஸ்ட், போன் 0425624164. நோயுடன் வருவோரை அன்பினால் ஆன்மீகத்தால் அக்குபஞ்சர் மருத்துவத்தால் குணமாக்கும் கைராசி மருத்துவர் டாக்டர் டி சண்முகம் MD அக்குபஞ்சர் அட்டாமா PSS மூலமாகவும் சான்றிதழ் பெற்று தந்து சிறப்பாக தமிழ் வழியில் அக்குபஞ்சர் பயிற்சி அளிக்கிறார். மேலும் ஏற்கனவே வேறு இடங்களில் படித்து மருத்துவம் செய்ய முடியாதவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 30 நாட்களில் வாத நோயை குணமாக்கிய அதிசயம், சர்க்கரை நோய் மற்றும் ஆஸ்துமாவை அறவே அழிக்கும் அற்புதம், இதய நோய் வராமல் தடுக்க சளி, காய்ச்சல், தலைவலி, வயிற்றுவலி உடனே குணமாக்கும் அதிசயம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல் எம் பாலபாளையம் போஸ்ட், போன் 0425624164. மேலும் விவரங்களுக்கு 9942366318.